Hello friends, welcome to Kavitha Samayalarai. இன்னைக்கு ஒரு ஆர்கனைசிங் வீடியோ பார்க்கலாங்க. நிறைய பேர் ஹோம் ஆர்கனைசிங் வீடியோஸும் டிப்ஸும் ஷேர் பண்ண சொல்லி கேட்டிருக்கீங்க. பர்டிகுலராக பூஜா ரூம் ஆர்கனைசிங் பற்றி கேட்டிருக்கீங்க. ஸோ இன்றைக்கி எங்கள் வீட்டோட பூஜை அறையோட அமைப்பும் அதை எப்படி நான் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறேன்னு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேங்க. இது வீடு கட்டுறவங்களுக்கும் பூஜா ரூம் ஆர்கனைசிங்க்கும் ஹெல்ப்ஃபுல்லாகவும் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எனக்கு அது ரொம்ப சந்தோஷங்க. இப்போ எங்கள் வீட்டு பூஜை அறையை பார்க்கலாங்க. பூஜை அறை நம்ம வீட்டுக்கான ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனும் பாசிட்டிவ் எனர்ஜியும் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. காலையிலையும் சாயந்தரமும் விளக்கு போட்டு ஒரு 10 நிமிஷம் நமக்கும் மேலே இருக்க அந்த சக்தியை மனசார நம்பி சாமி கும்பிட்றது வீட்டுக்கான ஒரு நல்ல விஷயங்க. நம்ம குழந்தைங்களுக்கும் இதை சொல்லித்தரணும். இப்போ எங்கள் வீட்டு பூஜை அறையோட இப்போ அந்த மேலே பகுதியில் இருக்கிற அமைப்பை பார்க்குறீங்க. இங்கே மகாலட்சுமி தாமர மேலே பத்மாசனத்தில் அமர்ந்திருக்கிற ஒரு அமைப்பு. ஒரு தேக்கு மர பலகையில் கார்விங் டிசைன்ஸ் கொடுத்து அமைச்சிருக்கோம். கீழே நிலவலையும் கார்விங் டிசைன்ஸு அமைச்சிருக்கோங்க. அந்த சுற்றி இருக்கிற ஃப்ரேமில் சின்ன சின்ன உடன் பீசஸில் அந்த பிரமிட் டிசைன் மாதிரி கோல்டன் கலராக அமைச்சிருக்கிறோம். அது ஜஸ்ட் ஒரு அழகுக்கு வேண்டி அமைச்சிருக்கோங்க. அதுக்கப்புறம் உள்ள பர்டிகுலராக அந்த டோர் வந்து எங்களுக்கு கண்ணாடியில் அமைச்சுக்கணும்னு விருப்பம். ஸோ அந்த பர்டிகுலர்லி அந்த கண்ணாடியில் நாங்கள் வந்து அந்த டோரை வந்து டிசைன் பண்ணியிருக்கிறோம். ஒரு நல்ல ஒரு கலர்ஃபுல்லான டிசைன்ஸை கொடுத்து கண்ணாடி டோரு பூஜை அறைக்கு வச்சுருக்குறோங்க. இப்போ பூஜை அறையை திறந்து நம்ம உள்ளே இருக்கிற அந்த சாமி சிலைகளும் மற்ற படங்களும் எதுவும் பார்க்கலாங்க. இன்றைக்கி இன்னும் வெள்ளிக்கிழமை காலையில் இன்னும் பூஜை பண்ணலை, எல்லாம் சுத்தம் பண்ணி ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். விளக்கெல்லாம் கழுவி இப்போ இந்த வீடியோ எடுத்துட்டு அதுக்கப்புறம் விளக்கு பொருத்தி சாமி கும்பிட்டதுக்கப்புறம் அந்த பிக்சர்ஸும் அந்த வீடியோஸும் நீங்கள் பார்க்கலாங்க. இப்போ எங்கள் பூஜை அறை வந்துங்க உடன் போர்டால் பார்ட்டிஷன் பண்ணி அமைச்சிருக்கிறோம். உள்ள லைட் கலரு லேமினேட்டிங் சீட்ஸை அமைச்சிருக்கிறோம். இது வந்து கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கும் ரூமு, அதுக்கு வேண்டிய லைட் கலர் சூஸ் பண்ணியிருக்கிறோம். அப்புறம் அந்த சிலைகளும் படங்களும் வச்சுக்கிற அந்த மேடை கிரானைட் டேபிள் ஒன்று போட்டு அதில் சிலைகளும் படங்களும் வச்சுருக்குறோம். அது வந்து தரையிலேருந்து ஒரு 2.5 அடி உயரத்துக்கு அளவாக மட்டும் அமைச்சுக்கிட்டோம். உயரம் அதிகமாக வச்சுக்கல. இது ஏன்னா விளக்கெல்லாம் ஏற்றி பூஜையெல்லாம் முடித்ததுக்கப்புறம் பொறுமையாக கீழே தரையில் உட்காந்து பொறுமையாக சாமி கும்பிட அது தாங்க வசதியாக இருக்குது. ஸோ உயரம் கம்மியாக மேடையை அமைச்சுட்டோம். அதுக்கு கீழே 4 கபோர்ட்ஸ் வச்சுருக்குறோம். அந்த சுவாமிக்கு பூஜைக்கான திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்கான கபோர்ட்ஸும் அமைச்சிருக்கிறோம். இப்போ அந்த கபோர்டில் என்னென்ன நான் வச்சுருக்கிறேன்னு பார்க்கலாங்க. அந்த 1st கபோர்டில் எண்ணெய் பாட்டில், பன்னீர் தெளிக்கிற செம்பு, ஒரு காயின் பாக்ஸு, அப்புறம் மற்ற சில ஐட்டங்க. இந்த ரெட் கலர் பாக்ஸில் வந்து இந்த சின்ன பாக்ஸில் திரி, தீப்பெட்டி, விளக்கு ஏற்றுறக்கு அதெல்லாம் வச்சுருக்கிறேன். இந்த ட்ராயரில் ஸ்லோகன் புக்ஸும் சில படங்களும் சுவாமி படங்களும் வச்சுருக்கிறேன். அதே மாதிரி மேலே இருக்கிற ட்ராயரில் ஸ்லோகன் புக்ஸும் சுவாமி மாலைகள், சுவாமி படங்கள் அதெல்லாம் வச்சுருக்கிறேன். இங்கே இது 2 பண்ணியிருக்கிறோம். இந்த கபோர்டை ஊதுபத்தி, சாம்பிராணி, ஒரு கத்தி, சிசர், பூவெல்லாம் வெட்டுறக்கு, அப்புறம் இந்த பாக்ஸஸில் பூஜை சாமான்கள், இதில் வந்து பிரசாதம் கொடுக்கக்கூடிய வளையல், குங்குமம், மஞ்சள், கயிறு அதெல்லாம் வச்சுருக்கிறேன். இதில் நிறையா எக்ஸ்ட்ரா இருக்கிற திருநீர் பேக்கெட்டு, குங்குமம், நாமக்கட்டி, சந்தனம் அதெல்லாம். இப்போ எப்படியும் பூவெல்லாம் போட்டு விளக்கெல்லாம் ஏற்றி சாமி கும்பிடும்போது அந்த மேடை, அந்த டேபிள், கிரானைட் டேபிள் வந்து எப்படி அழுக்காகுங்க. பேப்பர் போட்டு நம்ம படங்களும் சிலைகளும் வச்சுக்கிறது நல்லதுங்க. பட் அது கசகசன்னு மற்ற பேப்பரை சூஸ் பண்ணாமல் நான் இப்படி பிளெயினாக இருக்கிற சார்ட் பேப்பர்ஸை வந்து போட்டுக்குவேங்க. ஒரு 1.5 மாதத்துக்கு ஒரு தடவை மாற்றுவேன். ஒரு பேப்பர் விலை 6 ரூபா இருக்குங்க, பட் நீட்டாக இருக்குங்க. ஸோ நான் வந்து சார்ட் பேப்பர்ஸை யூஸ் பண்ணிக்கிறேங்க அந்த மேடை மேலே போடுறதுக்கு. இப்போ நீங்கள் பார்க்குற அந்த சுவாமி படம் வந்துங்க திருமலை திருப்பதியோட ஃபுல் வியூ. சுவாமி கோவில், கோபுரம், வெங்கடாச்சலபதி, பத்மாவதி அம்மா. டெய்லி எங்கள் வீட்டிலருந்தே நான் தரிசனம் பண்ணிக்கிறேங்க. திருமலையை டெய்லியும் பார்த்துக்கிறேன். இது எனக்கு ரொம்ப பிடிச்ச சுவாமி படம் எங்கள் வீட்டு பூஜை அறையில். இந்த பூஜை அறை சாமான்கள், இந்த பித்தளை விளக்கு, வெள்ளி விளக்கு, பித்தளை தட்டு, செம்பு, இதெல்லாம் எப்படி மெயின்டைன் பண்ணிக்கிறேன்னா
வாரமான வியாழக்கிழமையான எடுத்து எல்லாம் கழுவிடுவாங்க. சோப்பு ஆயில், புளி, உப்பு, எலுமிச்சம்பழம் தேய்ச்சி கழுவி வச்சுக்கிறது வழக்கம். இது ரெகுலராக கழுவும் போது கொஞ்சம் நீட்டாக மெயின்டைன் பண்ணிக்க முடியுதுங்க, நீட்டாகவும் இருக்குது. இந்த விளக்கு, இந்த தட்டு, இதெல்லாம் வந்து நாங்கள் ரொம்ப வருஷமாக யூஸ் பண்ணுறதுங்க. அப்புறம் இந்த பூஜை அறையில் இருக்கிற இந்த படங்களும் சுவாமி சிலைகளும் அங்கங்கே நாங்கள் கோயிலுக்கு போகும்போது வாங்கிட்டு வந்துக்கிறதுங்க. இந்த தட்டில் பார்க்குற ஸ்ரீசக்கரம், ஸ்படிகலிங்கம், சாலக்கிரம் இதெல்லாம் காசியில் வாங்கணும். இந்த சகல தெய்வங்களும் இருக்கிற கோமாதாசில ஸ்ரீரங்கத்தில் வாங்கணும். கீழே இருக்கிற அன்னபூர்ணேஸ்வரி சிலையை அன்னபூர்ணேஸ்வரி கோவிலில் வாங்கணும். அப்புறம் திருவண்ணாமலையில் வாங்கின படங்கள், பின்னாடி இருக்கிற விஷ்ணு சிலையும் ஸ்ரீரங்கத்தில் வாங்கணும். இப்படி ஒவ்வொரு சிலைகளும் படங்களும் அந்தந்த கோவிலுக்கு போகும்போது நாங்கள் வாங்கிட்டு வந்து வச்சுக்கிறதுங்க. இது ரொம்ப வருஷமாக எங்கள் வீட்டில் நாங்கள் ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து வாங்கினது அந்தந்த கோவிலோட ஞாபகார்த்தமாக அந்த சாமியை வீட்லேயே தரிசனம் பண்ணிக்கிற விதமாக வாங்கி கொண்டு வந்து வச்சுருக்குறோங்க. இது எங்கள் பூஜை அறையில் இருக்கிற ஒரு சின்ன உருளி. இதில் டெய்லி தண்ணி மாற்றி பூக்கள் மாற்றி வச்சுப்போம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை தாமரையும் வாங்கி வீட்டில் வளர்ந்த சில பூக்களும் வச்சு அலங்கரிச்சிருக்கிறோம். டெய்லி இப்படி ஃப்ரெஷ்ஷான பூக்களை நம்ம வீட்டில் வைக்கிறது ரொம்ப நல்லதுங்க. இப்போ விளக்கெல்லாம் பொருத்தி பூவெல்லாம் போட்டு சாமி கும்பிட்டாச்சு. இப்போ நீங்கள் அதை பார்க்குறீங்க. நான் ஒவ்வொரு விளக்குக்கு கீழேயும் ஒரு சின்ன தட்டு ஒன்று வச்சுருக்கேங்க. இது அந்த எண்ணெய் நெய் எல்லாம் வந்து வடிஞ்சால் அந்த தட்டிலையே விழுந்துடும். நம்ம எடுத்து ஈஸியாக அதை க்ளீன் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு அது ரொம்ப சௌகரியமாக இருக்கும். மற்ற இடம் எல்லா இடமும் பிசு பிசுப்பாகாமல் நீட்டாக மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்கு உதவுதுங்க. ஸோ எல்லா விளக்குக்கு கீழேயும் ஒவ்வொரு சின்ன சின்ன தட்டு ஒன்று வச்சுருக்குங்க. இப்போ பூஜை அறையில் வச்சுருக்கிற இந்த அரளிப்பூவெல்லாம் எங்கள் வீட்டு செடியில் வந்ததுங்க. மற்ற சில பூக்களெல்லாம் வெளியில் வாங்கியிருக்கிறோம். டெய்லியும் காலையில் சாமி பாட்டு போட்டு விட்டுட்டு குளித்து பூவெல்லாம் பொறித்து டெய்லி காலையில் ரெகுலராக டெடிக்கேட்டடாக விளக்கு போட்டு சாமி கும்பிட்றது எங்கள் வீட்டில் என் ஹஸ்பண்ட் தாங்க. நான் ரெடி ஆகிறதுக்கு மற்ற வேலைகளில் இருந்துட்டு ரெடி ஆகிறதுக்கு டைம் ஆனாலும் அவர் கரெக்டாக அந்த டைமுக்கு ரெடி ஆகிட்டு கரெக்டாக டெடிக்கேட்டடாக டெய்லியும் இது பக்தியோடு பண்ணுவாருங்க. இது பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். அந்த விளக்கெல்லாம் போட்டு முடித்ததுக்கப்புறம் எங்கள் வீட்டை பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ பூஜை ரூமோட மெயின்டெனன்ஸ் கிரெடிட் பூரா அவரை சேர்ந்ததுங்க. இன்றைக்கி எங்கள் பூஜைக்கு, இன்றைக்கி வெள்ளிக்கிழமை பூஜைக்கு பிரசாதமாக சுவாமிக்கு பால் பாயாசமும் சுண்டலும் செஞ்சுருக்கிறேன். இப்போ எங்கள் பூஜாரை பார்க்க வந்தவங்களுக்கெல்லாம் இது விஷுவலாக தான் இந்த பிரசாதத்தை என்னால் கொடுக்க முடியுங்க. எங்கள் பூஜாரை பார்க்க வந்த உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க. வரப்போகிற 2018 எல்லாத்துக்கும் ரொம்ப சந்தோஷமான ஒரு வாழ்க்கையும் எல்லா கனவுகளும் நிறைவேறக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். ரொம்ப நன்றி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். கவிதா சமையலறையை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றிங்க.